வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 9, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 13 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. இந்த மண்டலத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் தென்மேற்கு பருவமழை வலுத்த அவ்வப்பொழுது பெய்கிறது. கன்னியாகுமரியில் நல்ல மழை, இடையில் ஓய்வு கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து மழை. தென்காசி திருநெல்வேலியிலையும் அவ்வப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மழையில் மழை. திருநெல்வேலி தென்காசியில் கிழக்கு பகுதியிலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்னும் சரியான மழை இல்லாவிட்டாலும் இருக்கிறது மழை. எப்பொழுதும் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் இப்படித்தான் அவ்வப்பொழுது எப்பொழுதாவது வந்து கிழக்கையும் வந்து பெய்யும். அந்த மழையெல்லாம் இருக்கிறது இன்னும். அந்த நாட்கள் தான் வரக்கூடிய 15, 16, 17 அக்டோபர் 15 மாலை இரவு. அக்டோபர் 15 மாலை இரவு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு. அதே போல் அக்டோபர் 16 பகல் இரவு. அக்டோபர் 16 பகல் இரவு. அக்டோபர் 17 அதிகாலை காலை மழை இருக்கிறது தென் மாவட்டத்தின் பரவலாகவே. அக்டோபர் 18, 19, 20, 21 தென் மாவட்டங்களில் வெப்பசலன இடைமழை மாலை இரவில் வலுத்து பெய்யும். வட மாவட்ட மழை என்பது 18ஆம் தேதி 19, 20, 21 தேதிகளில் தென் மாவட்டத்திற்கு திரும்பும். 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் வரை 18, 19, 20, 21 மாலை இரவு மழையாக தென் மாவட்டங்களில் வலுத்திருக்கும். தூத்துக்குடி உட்பட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தென்காசிக்கு கிழக்கு பகுதி உட்பட, திசைநிலை உடன்குடி உட்பட ஆக, அதே போல் வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், இந்த கயத்தாறு எல்லா பகுதியும் உட்பட, மானம், மானூர் எல்லா பகுதியுமே 15 பிற்பகல், 16 நாள் முழுவதும், 17 முற்பகல் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கோம். 18, 19, 20 தினசரி மாலை இரவு மழை உண்டு கண்டிப்பாக எல்லா இடத்திற்குமே. அடுத்தது 21 தென்மேற்கு பருவமழை விலகி 22 தென்கிழக்கு காற்று, 23ஆம் தேதி கிழக்கு காற்று, 24ஆம் தேதி வடகிழக்கு காற்று, 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை, அப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வுநிலை பகுதியாக உருவாகி புயலாக உருவாகி வரக்கூடிய இறுதி நாட்களில், அக்டோபர் இறுதி நாட்களில் 25, 26 மேலே அப்படியே தமிழக கரையை நெருங்கி ஒட்டியே தெற்காந்திர கரைக்கு சென்று தெற்காந்திர கரையை கடக்கும். தீபாவளிக்கு முந்தைய நாட்கள் அக்டோபர் 1 முதல் 3 நாட்களுக்குள் ஆகவே அங்கும் வரக்கூடிய 22ஆம் தேதி வரை எப்பவும் மழை பெய்யலாம். தென்மேற்கு பருவமழை தொடங்கி காலத்தில் மட்டும்தான் மழை இப்போ ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். வடகிழக்கு பருவமழை என்பது ஒரு நாள் ஒதுக்கினாலும் பரவலான மழை இருக்கும், அதில் சாரல் மழையாவது கொடுக்கும். ஆகவே நல்ல மழை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கொடுக்க இருக்கிறது. இந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர், நவம்பர் பின்பகுதி டிசம்பரில் மிகச்சிறந்த மழை இருக்குது. ஜனவரியிலும் மழை தொடரும். ஆக நவம்பர், டிசம்பர், ஜனவரி நல்ல மழை இருக்கிறது இந்த மாவட்டங்களில். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள், மழைநீரை சேகரியுங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.